செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. ஷோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு பகுதியில் தந்தை கண்ணெதிரே கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த குழந்தையை கண்ட தந்தை ஆபத்தை உணராமல் உடனடியாக தந்தை கால்வாயில் குதித்து குழந்தையை காப்பாற்றிய நெகிழ்ச்சி சம்பவம். கால்வாயில் விழுந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி கடந்த சில நாட்களாக துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஷோலிங்கர் நகராட்சி 6வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட செங்குந்தர் தெருவில் நகராட்சி சார்பில் கழிவுநீர் கால்வாய் 6 இடங்களில் கால்வாயில் மேல் பகுதி உடைக்கப்பட்டு தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்து ஒரு வார காலம் ஆன நிலையில் உடைக்கப்பட்ட மேல்தளம் மூடாத நிலையிலே இருந்துள்ளது. இந்நிலையில் அந்த தெருவைச் சேர்ந்த விவேக் என்பவர் அவரது 2.5 வயது மகளான மித்ராவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அப்போது தனது 2-சக்கர வாகனத்தில் இருந்து குழந்தையை இறக்கிவிட்டு வீட்டுக்கு செல்லும்படி கூறியுள்ளார். அப்போது குழந்தை அருகில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் கால் தடுக்கி குழந்தை தந்தை கண்ணெதிரே விழுந்தது. இந்த சம்பவத்தில் பதைபதைத்து போன தந்தை உடனடியாக தந்தை 2-சக்கர வாகனத்தில் இருந்து உடனடியாக இறங்கி கழிவுநீர் கால்வாயில் குதித்து குழந்தையை மீட்டார். அதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பாக கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்ற நிலையில் ஒரு வார காலம் ஆகியும் அப்பகுதிகள் மூடப்படாமல் அஜாக்கிரதையால் இருந்ததால் தான் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என் பேர் விவேக். ஷோலிங்கர் நகராட்சியில் 6வது வார்டில் வசிக்கிறேன். செங்குந்தர் கிழக்கு வட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நகராட்சி நிர்வாகம் சார்பில் சாக்கடை அடைப்பு எடுக்கிறேன்னு அங்கங்கே பள்ளம் வெட்டி சாக்கடையை ஓட்ட பண்ணி விட்டாங்க. சாக்கடையை நாங்களுக்கு இதுவும் பண்ணல, சுத்தமாக குப்பையும் வரல, அங்கே இருக்கிற மண்ணையும் எடுக்கலை. ஒரு வாரம் ஆச்சு. வீட்டில் எல்லா வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு வாரமாக நிர்வாகத்துக்கு முறையிடுறோம், அந்த சாக்கடை இங்கே குப்பை எடுக்கிறீங்களே எடுக்காமல் போகிறீங்களா பரவாயில்ல, அந்த சாக்கடையாவது மூடி வைங்க, குழந்தைங்களாம் கீழே வந்துடுவாங்க அடிபட்டு போவாங்கன்னு சொன்னேன். கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் குழந்தை சாக்கடையில் விழுந்துட்டான். நான் தான் தூக்கிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். குழந்தைக்கு என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் உள்ள அட்மிஷன் போட்டது எமர்ஜென்சியில் குழந்தைங்க இருக்கா. நேற்று கூட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன். நாங்கள் பண்ணுறோம்மான்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னமும் குழந்தைக்கு அடிபடுச்சு. என் குழந்தை மாதிரி எத்தனை குழந்தை அடிபட்டுருக்கான். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 தெருவுக்கு நடுவில் ஒரு சாக்கடையை உடச்சிட்டாங்க. ஒரு டிராக்டர் விழுந்து உடஞ்சி போச்சு. அதே இன்னும் க்ளீன் பண்ணல, 3 வருஷமாக இருக்குது. அதை ஒரு செங்கலோ கல்லை வச்சு மூடி இப்போதைக்கு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாரம் ஆச்சு, என் குழந்தைக்கு அடிபட்டுருக்கு. இப்போயாவது அதை மூடுவாங்களா என்னன்னு தெரியல. நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம், இதை தயவுசெய்து மூடி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு எல்லாம் பண்ணுங்க. நிர்வாகத்துக்கிட்ட சொன்னோம், அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.